ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாழை இலையில சாப்பிட்றதால நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும் தான் நீ சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம இந்திய கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா வாழை இலைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. நம்ம வீட்டில் பூஜை செய்யும் போதும், பிரசாதம் மற்றும் பழங்களை வாழை இலையில் வைத்து இறைவனுக்கு படைக்கும் போதும், வீட்டிற்கு யாராவது விருந்தாளி வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு விருந்து வைக்கும் போதும், கோவில் திருவிழா, கல்யாண பந்தி எல்லாத்துலேயுமே இந்த வாழை இலை தான் நம்ம உணவை பரிமாறுவோம். ஏன் அப்படின்னா வாழை இலை தூய்மையானது, இதில் எண்ணற்ற பல நன்மைகளும் இருக்குது. அதை நம்ம இப்போ என்னன்னு பார்க்கலாம். வாழை இலை நம் உடம்புல சேர்ற நச்சுத்தன்மையை அழிக்கும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட் நம்ம இளமையுடன் வைத்திருக்கோம், வயிற்றுப்புண்ணை குணமாக்கும். உணவு சாப்பிட்டீங்க சரியாக ஜீரணமாகலை அப்படின்னா எளிதில் ஜீரணமாகும், தோல் சம்பந்தமான நோய்களை அகலும், புற்றுநோய் மற்றும் இதய நோய்கள் தடுக்கப்படுகிறது. உங்களுக்கு இளநரை பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா முடியை நல்லா கருப்பாக்கி தரும். இது உணவில் உள்ள நச்சு கிருமிகளை அழிக்கும். அல்லது நன்கு பசியை தூண்டும். வாழை இலையில் சாப்பிட்றவங்க நோயின்றி நீண்ட நாட்களும் ஆரோக்கியத்தோடு வாழ்வாங்க. தீக்காயம் ஏற்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா வாழை இலையில் படுக்க வச்சுருப்பாங்க. இந்த வாழை இலையோட சாறு வந்து ஒரு நச்சு முறிப்பானாக இருக்குது. வாழை இலை கொண்டு பேக் செய்யப்பட்ட உணவுகள் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெடாமலும் ரொம்ப மனமாகவும் ருசியாகவும் இருக்கும். மந்தம், வலிமை குறைவு, இழைப்பு, வயிற்றுப்புண் இது எல்லாமே இந்த வாழை இலை சரிப்படுத்தும். சோரியாசிஸ், தோல் அயற்சி, கொப்பளம் இதுக்கு மேலே நீங்கள் வாழை இலையை கட்டி வச்சிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக குணமாகும். என்ன தான் நம்ம மாடர்ன் உலகத்தில் இருந்தாலும் வாழை இலையில் சாப்பிடும்போது நமக்கு மனம் ஏதோ ஒரு திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.